ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரோமா வித் அனு. இன்னைக்கான சப்ஸ்கிரைபர் ஷவுட் அவுட் செக்மெண்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கான சப்ஸ்கிரைபர் ஷவுட் அவுட் செக்மெண்ட்ல நம்மளோட கடலை மிட்டாயும் பரோட்டாவையும் செஞ்சு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்ண சில ரேண்டம் சப்ஸ்கிரைபர்ஸை போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபீஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த ரெசிபீஸை ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காமலும் ட்ரை பண்ணாமலும் இருந்தீங்கன்னா மேலே கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். பரோட்டா சீரீஸோட 5th எபிசோட் பன் பரோட்டா. பன் பரோட்டா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ மைதா, ஒரு முட்டை, உப்பு, 2 ஸ்பூன் பால், 1 ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வெஜ்லேயும் ட்ரை பண்ணலாம். வெஜ்ஜில் எப்படி மாவு பண்ணுறதுன்றத 1st எபிசோடில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தியை விட கொஞ்சம் லூஸான பதத்தில் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவில் உருண்டைகளை உருட்டி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அந்த உருண்டைங்க எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி அந்த தட்டில் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. உங்களோட ஒர்க்கிங் சர்ஃபேஸில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட உருண்டை எடுத்து உங்களால் எவ்வளோ மெலிசாக விரிக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்ச மாவை இந்த மாதிரி 2 பக்கமும் பரட்டி விட்டு அதை நல்லா இழுத்து கொடுத்து இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் பண்ணிட்ட பிறகு நார்மல் பரோட்டாவை விட கொஞ்சம் திக்கான சைஸில் இந்த பரோட்டாவை கொஞ்சம் தட்டிக்கோங்க. இப்போது தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பரோட்டாவை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா 2 பக்கமும் பொன்னிற மாற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போது பரோட்டாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா அடிச்சு கொடுங்க. அப்போ தான் பரோட்டா நல்ல நிறைய லேயர்ஸோடையும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது உங்களோட குருமாவோட வச்சு சாப்பிட பன் பரோட்டா தயார். குருமாவோட ரெசிபி மேலே லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிடுங்க. இந்த சீரீஸ் மேலும் தொடரும். பாய் பாய்.